Hi dear student, today we are discuss about the carrier concentration in an intrinsic semiconductor. இது ஒரு இம்பார்ட்டன்ட் டென் மார்க்கு, அதை பற்றி பார்க்கலாம். இதில் நம்ம என்ன பண்ண போனோம்னா, டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இன் கண்டக்ஷன் பேண்ட், எலக்ட்ரானோட டென்சிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். இதில் பாருங்கள், த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பர் யூனிட் வால்யூம் இன் தி கண்டக்ஷன் பேண்ட் ஃபார் தி எனர்ஜி ரேஞ்ச் இ அண்டு E plus DE is given by. இப்போ இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் எழுத போகிறோம். அதான் இது DN ஈக்குவல் டு Z ஆஃப் இ எஃப் ஆஃப் இ டிஇ. இது ஈக்குவேஷன் ஒன்னு வச்சுப்போம். இதில் Z ஆஃப் இ எஃப் ஆஃப் இ என்னன்னு பார்த்தீங்கன்னா, டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட் இன் தி எனர்ஜி ரேஞ்ச் இ அண்டு இ பிளஸ் டிஇயாக இருக்கும். இதில் எஃப் ஆஃப் இ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான் ப்ராபபிலிட்டி ஆக்குபென்சியாக இருக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷன் ஒன்னை இன்டகிரேட் பண்ணுறோம். இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்டகிரல் டி என்னு ஈக்குவல் டு என்னு எடுத்துக்கலாம். அதை ஈக்குவல் டு இன்டகிரேட், அதோட லிமிட் என்னன்னு பார்த்தோம்னா, இசி டூ என்னது ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது. அதை அப்ளை பண்ணிக்கிறேன். இன் இசட் ஆஃப் இ எஃப் ஆஃப் இ இன்ட்டு டிஇ, இதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் டூ. ஈக்குவேஷன் ஒன்னை இன்டகிரேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் டென்சிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இன்ட்ரடியூசிங் டென்சிட்டி ஆஃப் சார்ஜ், இதான் அது. இசட் ஆஃப் இ டிஇ ஈக்குவல் டு 4 பை டிவைட் பை ஹச் கியூப் 2 எம் இ ஸ்டாரு ஹோல் பவர் 3 பை 2 இன்ட்டு இ பவர் 1 பை 2 இன்ட்டு டிஇ. இது ஈக்குவேஷன் 3னு எடுத்துப்போம். இதான் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் சார்ஜோட ஈக்குவேஷன். இது ஒரு பெரிய டெரிவேஷன், அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபைனல் ஈக்குவேஷன் மட்டும் இங்கே எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன் த்ரீல அதுக்கப்புறம் இன் ஈக்குவேஷன் த்ரீ இன் ஈக்குவேஷன் த்ரீல இக்கு பதிலாக என்ன பண்ண போகிற போனால் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ரீப்ளேஸ்டு பை இ மைனஸ்ஸு இசி. ஈக்குவேஷன் த்ரீல இக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், இ மைனஸ் இசின்னு அப்ளை பண்ண போகிறோம். இந்த இக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த ஈக்குவேஷனில் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இசட் ஆஃப் இ இன்ட்டு டிஇ ஈக்குவல் டு 4 பை ஹச் கியூபு 2 எம்இ ஸ்டாரு ஹோல் பவர் 3 பை 2 இக்கு பதிலாக தான் இ மைனஸ் இசி ஹோல் பவர் 1 பை 2 இன்ட்டு டிஇன்னு அப்ளை பண்ணியிருக்கோம். இதை ஈக்குவேஷன் 4 நம்ம இங்கே எடுக்கிறோம். இப்போ நான் இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் ஃபெர்மி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஃபெர்மி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஃப் ஆஃப் இ ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 1 பிளஸ் இ பவர் இ மைனஸ் இஎஃப் டிவைட் பை கே டிஆ இருக்கும். இதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்மி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இதை ஈக்குவேஷன் 5னு எடுத்துப்போம். இப்போ நம்ம ஈக்குவேஷன் 4யும் 5யும் எடுத்து 2ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். அப்போ சப்ஸ்டிடியூட் டிங் ஈக்குவேஷன் 4 அண்டு 5 இன்
equation 2. In the 4, 5, எடுத்துனா இந்த equation 2ல substitute பண்ண போறோம். Z of E க்கு பதிலா இது apply பண்ண போறோம். F of E க்கு பதிலா இது apply பண்ண போறோம். வேற ஒண்ணும் கிடையாது. Apply பண்ணா எப்படி வரும் சொல்லிட்டு பாப்போம். அப்போ n equal to integral e c limit வந்து infinity 4 pi divided by h cube 2 m e star whole power 3 by 2 e minus e c whole power 1 by 2 இது வந்து பாத்தீங்கன்னா f of e d ஓட வேல்யூ சாரி z of e d ஓட வேல்யூ f of e தான் அப்ளை பண்ண போறோம் இந்த இடத்துல இன்ட் 1 டிவைட் பை 1 பிளஸ் e பவர் e மைனஸ் e f பை kt இன்ட் d ஆ கிடைக்கும் சரிங்களா அப்ளை பண்ணா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் அடுத்து வந்து இதை நம்ம கன்வீனியன்ட்டுக்காக இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம் எழுத போகிறோம் அந்த 4 பை ஹச் கியூப் வெளியே எடுத்துருங்க அதுக்கப்புறம் 2ME ஸ்டார் ஹோல் பவர் 3 பை 2னு இருக்கு இல்லையா அதை வெளியே எடுத்துருங்க மீதி இருக்கிறத நான் எழுதுறேன் இன்டகரல் இசி டு இன்ஃபினிட்டிவ் இந்த இசி மல்டிப்ளையில் போயிடும் இ மைனஸ் இசி ஹோல் பவர் 1 பை 2 டிவைடட் பை 1 பிளஸ் இ பவர் இ மைனஸ் இஎஃப் டிவைட் பை கேடி இன்ட்டு டிஇஆ இருக்கும் இதை ஈக்குவேஷனு 6னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த டேர்ம் எடுத்து 1 கூட கம்பேர் பண்ண போகிறோம் அப்படி கம்பேர் பண்ணோம்னா என்ன ஆகணும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் வந்து வெரி லார்ஜர் வேல்யூவாக இருக்கும் சரிங்களா அப்போ கம்பேர் பண்ணும்போது இந்த 1 வந்து நெக்லெக்ட் ஆகிடும் அதாவது நீக்கப்படும் அப்போ இந்த இடத்துல எப்படி எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா தட் இஸ் 1 பிளஸ் இ பவர் இ மைனஸ் இஎஃப் பை கேடி ஈக்குவல் டு இ பவர் இ மைனஸ் இஎஃப் பை கேடின்னு எடுப்பாங்க அப்போ இந்த 1 வந்து நெக்லெக்ட் ஆகிடும் அப்போ ஈக்குவேஷன் 6 எப்படி மாறும் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 6 பிகம்ஸ் அப்போ n ஈக்குவல் டு 4 பை பை ஹச் கியூப் 2 எம் இ ஸ்டாரு 2 எம் இ ஸ்டாரு ஹோல் பவர் 3 பை 2 இன்டகரல் இசி டு இன்ஃபினிட்டிவ் இந்த மேலே இருக்க டைம் அப்படியே எழுதிக்கிறேன் இ மைனஸ் இசி ஹோல் பவர் 1 பை 2 இந்த கீழே இருக்க டைம் மேலே எடுத்துகிட்டு போயிடுறேன் சரிங்களா அதாவது இந்த 1 நெக்லெக்ட் ஆகிடும் நெக்லெக்ட் ஆனால் என்ன ஆகணும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் மட்டும் கிடைக்கும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த டேர்மை மேலே எடுத்துகிட்டு போகிறேன் இல்லை இது அப்படியே கூட எழுதிக்கிறேன் நான் 1 நெக்லெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இ பவர் இ மைனஸ் இஎஃப் பை கேடி இன்னு கிடைக்கும் இன்ட்டு டிஇப்பா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த டேர்மை மேலே எடுத்துகிட்டு போகிறோம் அது ஒரு ஈக்குவேஷனாக நம்ம இங்கே எழுதுறோம் சரி இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே எடுத்துகிட்டு போயிடலாமா அப்போ என் ஈக்குவல் டு 4 பை பை ஹச் கியூப் இன்ட்டு 2 எம்இ ஸ்டாரு ஹோல் பவர் 3 பை 2 இன்டகரல் இசி இன்ட்டு இன்ஃபினிட்டிவ் அப்போது இ மைனஸ் இசி ஹோல் பவர் 1 பை 2 இ பவர் இ மைனஸ் இஎஃப் பை கேடி இன்ட்டு டிஇஆ இருக்கும்
இப்போ நாம இதில் என்ன பண்ண போறோம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து மைனஸ் மேலே போத்தினால இங்கே மைனஸ் கிடைக்கும். இந்த மைனஸை நகலேட் பண்ணால் இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எதுக்கு போகிறோம். அப்போ எழுதணும்னா நமக்கு 4π ஹச் கியூபு 2ME ஸ்டார் ஹோல் பவர் 3/2 இன்டகரல் இசி டு இன்ஃபினிட்டிவ் இ மைனஸ் இசி ஹோல் பவர் 1/2. இப்போ இதை இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம், இ பவரு இஎஃப் மைனஸ் இ பை கேடி இன்ட்டு டிஏ இருக்கும். அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இந்த மைனஸ் போயிடும், அதை அப்படியே எழுதிக்கிறோம். இது என்ன பண்ண போகிறோம், மேலும் என் ஈக்குவல் டு 4πh³ 2ME ஸ்டாரு ஹோல் பவரு 3/2. இதில் இருந்து இந்த இஎஃப் மட்டும் தனியாக பிரித்து எழுதிக்கிறோம். பிரித்து எதுனா இ பவரு இஎஃப் பை கேடியா இங்கே இருக்கும், மீதி இன்டகரலு இசி டு இன்ஃபினிட்டிவ் இ மைனஸ் இசி ஹோல் பவரு 1/2 இந்த டேம் அப்படியே இருக்கும், மீதி இந்த டேம் மட்டும் இருக்கும். என்ன இருக்கும், இ பவர் மைனஸ் இ பை கேடி இன்ட்டு டி. இது ஈக்குவேஷன் 7. இதோட நிறுத்திப்போம், இதோட கண்டினியூஷன் வீடியோ பார்க்கலாம்.